மைக்ரோசாஃப்ட் அப்டேட்னால் திடீர்னு வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு, இதை வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியுமா, இதனால டேட்டா லாஸ் ஆகுமா, இதை சரி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும், பயனாளர் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதாவது விண்டோஸில் அப்டேட் கேட்குது, அப்டேட் பண்ண பிறகு நமக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும், லாகின் பண்ண முடியாது. ஒன்ஸ் அப்டேட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும்போது இந்த ப்ளூ ஸ்க்ரீன்லேயே நின்று, இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஓஎஸில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து விண்டோஸ் மொத்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுக்குமே செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து டெவலப் பண்ணுறவங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இந்த டெவலப் பண்ண பேக்கேஜ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக்காக டெவலப் பண்ணப்பட்ட இந்த ஒரு அப்டேட் தான் வந்து இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த இஷ்யூக்கான டெக்னிக்கல் வேர்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதனால வந்து நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா, சராசரி யூசர்ஸ்க்கு எதுவும் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால், ஸோ அதையுமே நம்ம வந்து இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்மளுடைய லேப்பில் சில நேரம் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சிருப்போம் சில பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு அந்த இஷ்யூ சரியாகிற வரைக்கும் யாரும் வந்து விண்டோஸை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் வந்து இதனால நமக்கு வந்து டேட்டா லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா, இதை பற்றி வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால டேட்டா லாஸ் எதுவும் ஆகாது, இது சாதாரண ஓஎஸ் லேயரில் ஏற்பட்டிருக்க ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி வல்லுநர்கள்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமான க்ரௌட் ஸ்ட்ரைக் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, ஃபால்கன் சென்சார்னு அப்படி ஒரு சென்சார் இருக்குது, இந்த சென்சாரில் விண்டோ ஹோஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸோ இதனால தான் வந்து இந்த அப்டேட்டில் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கான வேலைகளை நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, கிட்டத்தட்ட 30 கோடி பயனாளர்கள் வந்து இந்த இஷ்யூ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து வந்துக்கிட்டோம். இந்த ஒரு இஷ்யூ வந்து பெருசாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து பேங்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஐடி சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட் சர்வீசஸாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து விண்டோஸ் ஓஎஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.